நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். சுற்றுலா இறுதி சுற்றுக்கு வந்த இரண்டு போட்டியாளர் அபி அண்ட் தேவிகா. ஆமாம், ஒரே ஒரு மார்க்கில் தான் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த ஃபைனல் சுற்றுக்கான வாய்ப்பை தவறு விட்டுருக்கீங்க. ஓகே, ஃபைனல் ரவுண்டோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். சொல்ல மச்சி, உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்ககிட்ட ஒரு கேள்வி மாற்றி மாற்றி கேட்பார். முதல் நாலு கேள்விக்கு யார் தப்பாக பதில் சொல்கிறீங்களோ அவங்க ரன்னரு, இன்னொருத்த தான் மின்னரு. நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சு. ஓகே ஜக்காமா, யார் ஃபைனல் ரவுண்டில் ஜெயிக்க போகிறா? வேணாம், என் வாயில் குத்துவேன், நான் தப்பாக சொல்லுவேன். ஓகே ரைட். ஆபி அண்ட் தேவிகா ரெண்டு ரெடியாக இருக்கீங்களா? வெரி குட். இறுதி சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி, மகாபாரதத்தில் தன் கட்டை விரலை குரு தட்சிணையாக அளித்தவர் யார்? சத்தம். ஷூர். ஹலோ பிரதர். வாட், நீங்க ரெண்டு சும்மா இருங்க, ஃபங்க்ஷனுக்கு வந்துக்கிறீங்க. மறுபடியும் சொல்லுங்க. மகாபாரதத்தில் தன் கட்டை விரலை குரு தட்சிணையாக அளித்தவர். ஏய் தம்பி மகேந்திரன், நீ பெண்களுக்கு ஆதரவா இருக்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். வாயில குத்திர உன்னை. துரோணாச்சாரியாருக்கு அவர் கொடுத்தார். ராவணர். உங்களுக்கான முதல் கேள்வி, மகாபாரதத்தில் அஸ்தினாபுரத்தின் பிதாமகர் என்று அழைக்கப்பட்டவர் பீஷ்மர். மகாபாரதத்தில் அஸ்தினாபுரத்தின் பிதாமகர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? பீஷ்மர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, மகாபாரதமே தேவை சொல்றேன். ஜெயங்கொண்டார் இயற்றிய கலிங்கத்து பரணி எந்த சோழ மன்னனின் வெற்றியை புகழ்ந்ததாகும்? கடவுளே எனக்கு எதுவுமே புரியல. ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி ஒரு நூல் இருக்குமா, அது ஜெயங்கொண்டார்ங்கிற ஒரு எழுத்தினர், அதாவது எந்த சோழ மன்னனை பாராட்டி எழுதினார்? ராஜராஜ சோழனா? கொஞ்சம் வேற ட்ரை பண்ணலாமே. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மூணு பேர் தான் சோழ அரசர்கள பேர் தெரியும், அதுல இருந்து ஒரு பேர் ட்ரை பண்ணலாம். சரியான விடை. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, தேவிகா உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சேரர்களின் கொடியில் உள்ள சின்னம் எது? சேர அரசர்கள், சேர சோழ பாண்டியன் இருக்காங்க, அதுல சேரர்களின் கொடியில் உள்ள சின்னம் எது? டிராகன். டிராகன் சைனா கிடையாது. டிராகன் இல்ல, யோசனை பண்ணி சொல்லுங்க. அதாவது சேரர்களோட கொடி இருக்குமா, கொடி பிளாக், அதுல என்ன சின்னம் இருக்கு? சேர நாடு கேரளா. என்னம்மா என்பது சரியான விடை. ஓகே உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, அபி வேளாண்மை கல்லூரி தமிழ்நாட்டில் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? சரி ஓகே, மதுரை ஆன்சர் லாக் பண்ணிடலாம். நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை, தவறா இருக்கு. தவறு தான், டவுட்டே கிடையாது. கோயம்புத்தூர் என்பது சரியான விடை. ஐயோ சொல்லலாம் நினைச்சேன். சொல்லிருந்தேன், ஒரு மிகப்பெரிய பஸ் எரிப்பு சம்பவம் நடந்தது. மாணவிகளுக்கு நிறைய இஷ்யூ சொல்லலாம் நினைச்சேன். மறக்க முடியாத ஒரு பல்கலைக்கழகம் ரெண்டு விதத்துல. ஓகேவா, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, தேவிகா இந்து பல்கலைக்கழகம் இந்தியாவில் எங்கு உள்ளது? புரியலங்க, அது இங்கிலீஷ். ஹிந்து யூனிவர்சிட்டி இந்தியாவில் எங்க இருக்கு?
டெல்லி நல்லா யோசிச்சு சொல்லுங்க மிகப்பெரிய சிறைச்சாலை எங்கு உள்ளது அந்தமான் என்பது சரியான விடையா இல்லையா இப்ப பாத்திரலாம் சரியான விடை நியூ டெல்லியில் இருக்கிற திகார் சிறைச்சாலை என்பது சரியான விடை.